மருத்துவதை செய்தது வந்து உண்மையிலே எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் ஒருவருக்கு செய்திருந்தால் ஞாபகப்படுத்தியிருக்கலாம். அதற்கான கடிதத்தை கொடுக்கும் பொழுது உடனடியாக மருத்துவ உதவி செய்து சுமார் 5 லட்சம் ரூபாய் வரையில கூட இலவச மருத்துவ உதவி கிடைக்கிறது. எந்த ஜாதி மதம் அற்பாற்பட்டு எந்த தொகுதியின் அற்பாற்பட்டு எந்த மாநிலமா இருந்தாலும் சரி உதவிகளை என்னிடம் கேளுங்கள். என்னால் முடிந்த உதவி செய்கின்றேன். வீட்டுக்கு செல்லும் போது ஆட்டோமேட்டிக் ஒரு நிமிடத்துக்கு முன்னால விபத்து, 108க்கு ஃபோன் பண்ணா 108 இல்ல. கடைசியா என்னுடைய கார்ல நானே கூட்டிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு இருந்த வேகம் சிஎம் காரை மறுச்சு நிறுத்தி இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான உங்களுக்கு தேவையான்னு சொல்லி கேட்கணும். இந்த 3 பாலங்களையும் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வந்து சொல்லி ஒரு முதலமைச்சர் ஒரு கேவலமான ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரவு பகல் என்று பாராமல் இந்த ஒரே ஒரு வெற்றிக்காக கொங்கு மண்டலத்தில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அடைகலம் கொடுத்து அவருடன் சேர்ந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேர்ப்பதற்காக முழு பொறுப்பை எடுத்து அண்ணன் சக்திகோஜா தலைமை வந்து தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் இளைஞர்களும் தாய்மார்களெல்லாம் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து சுமார் 52,500 வாக்குகளை இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வித்தியாசத்தை காட்டியிருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றியானது எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல. கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சந்தோஷப்படக்கூடிய வெற்றி விழாவை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வெற்றியின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து நான் இந்த செயல்பாடுகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த விழாவிலே எனக்கு மருத்துவ உதவி செய்தேன் என்று சொல்லி மாலை அணிவிக்க வரும்பொழுது நான் இந்த எனக்கு கிடைத்த வெற்றியாக இல்லை, இந்த கொங்கு மண்டலத்திலே கூடிய பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க கிடைக்கிற வெற்றியாக தான் எனக்கு வந்து கருதிக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது எனக்கு வந்து மருத்துவ உதவிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியும், எனக்கு மருத்துவ உதவி செய்தது வந்து உண்மையிலே எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் ஒருவருக்கு செய்திருந்தால் ஞாபகப்படுத்தியிருக்கலாம். இதுவரை சொல்லப்போன இந்தியாவிலே அதிகப்படியான பிரதமருடைய நிவாரணத்திலிருந்து அதிகப்படியான நிதியை வாங்கி கொடுத்தது இந்த நாமக்கல் தொகுதியில் தான். அதிகப்படியான பிரதம மந்திரியுடைய நிவாரண நிதியிலிருந்து மருத்துவ உதவி வாங்கி கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பல பேர்களுக்கு மருத்துவ உதவி, விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி, இதய சிகிச்சையிலிருந்து கால் கை இழந்தவர்களுக்கெல்லாம் பல பேர்களுக்கு மருத்துவ உதவி செய்த காரணத்தினால் எனக்கு தெரியவில்லை. அதுதான் நான் வந்து உண்மையும் கூட. அது மட்டுமல்ல, நம்முடைய தொகுதியில் மட்டுமல்ல மற்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். மருத்துவ உதவி என்பது பண உதவி மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகளை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, மாநில அரசுகளை கட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில், நிமான்ஸ் மருத்துவமனையில் பல பேர்களுக்கு மருத்துவ உதவிகளை நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரிலே அதற்கான கடிதத்தை கொடுக்கும் பொழுது உடனடியாக மருத்துவ உதவி செய்து சுமார் 5 லட்சம் ரூபாய் வரையில் கூட இலவச மருத்துவ உதவி கிடைக்கிறது. இதற்கெல்லாம் அந்த முழு அந்த மருத்துவ உதவிக்கு செய்யக்கூடிய அத்தனை உதவியும் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னால் மட்டுமல்ல உங்களால் மட்டும்தான் அதை உதவி செய்து கொண்டிருக்க முடிந்து நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து சொல்கிறது வந்து இங்கே மேடையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கூட இவது மாதிரி எல்லாம் ஒரு உபசரிப்பெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதையெல்லாம் எனக்கு வந்து இந்த உபசரிப்பை எதிர்பார்த்து நான் வந்து கூட்டங்களுக்கு போகும்போது சால்வை வாங்குறதில்லை, எலுமிச்சம்பழம் கூட வாங்குறதில்லை, வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே போல் நினைவு பரிசு போராட்டம்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஆஃபீஸில் தான் இருக்கும், வீட்டுக்கு எடுத்து போகிறதில்ல. இதெல்லாம் எதுக்காக சொல்லுங்க, இதெல்லாம் உங்களால் கிடைக்கப்பட்டது,
இந்த சால்வை போட்டு தான் கௌரவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களை கௌரவப்படுத்த வேண்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையும் கூட. நான் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஊழியன் தான். இதை வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் பொதுச்செயலாளருடைய கட்டளையில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய பணம் பாதிக்கப்பட்டு பணம் வராதது கூட பொதுச்செயலாளர் கேரளாவில் இருக்கக்கூடியவரை உடைய கோரிக்கையை என்னிடம் கொடுத்தார்கள். அதை கூட நிறைவேற்றி ஓமன் நாட்டிலிருந்து அவர்களுக்கு பணம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இது போல வெளி மாநில வெளி நாடுகளில் இருந்து சொல்ல போன, நான் வந்து ஆபீஸில் இருக்கும் பொழுது ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க. அதில் ஒரு முஸ்லீம் பெண் கையில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ட்ரிப் இருக்கணும், அந்த ஊசி கூட எடுக்காமலே வந்து வந்தாங்க. உண்மையிலே எனக்கு வந்து அந்த நேரத்தில் தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் டிவியை வந்து அந்த நேரத்தில் அதிகம் பார்க்கல, ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நினைக்கிறேன். நான் அந்த நன்றி கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு அதிகம் இருந்தனால எனக்கு தெரியல. அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அழுதுகிட்டு சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் காஷ்மீரில் பனியில் பனி பொழிவு அதிகமாக இருந்து லாரி வந்து ஒரு 500 லாரி மாட்டதில் அவருடைய சகோதரர் அங்கே தங்கியிருக்கிறார். என்னுடைய சகோதரருக்கு வந்து சுகரும் பிரஷர் இருக்குது, மாத்திரைகள் இல்லை என்று அவர் வந்து அந்த வந்து மலையில் பனி சரிவில் இந்த பனை கட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் லாரிகளுடன் காத்து கொண்டிருக்கின்றார், அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. இது வந்து காஷ்மீரில் பனிப்பொழிவில் லாரி மாட்டிகிட்ருக்கு, அவருடைய சகோதரர் அங்கே வந்து மாட்டிகிட்ருக்காரு. அந்த சூழ்நிலையில் இந்த அம்மா வந்து மயக்கம் போட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்து கூட்டிகிட்டு வராங்க, குளுக்கோஸ் போட்டு கூப்பிட்டு வராங்க. சரின்னு சொல்லி சொல்லிட்டு எந்த ஏரியாவில் இருக்காங்கிறதுக்காக தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் பெரியவர் ஃபருக் அப்துல்லா அவர்களை வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டேன். அவரை ஃபோனில் தொடர்பு கொண்டு அந்த லாரிகள் இருக்கக்கூடிய ஏரியாவை இந்த பெண்ணிடம் இருந்து அறிந்து கொண்டு அந்த பகுதியில் அனங்கநாத் தொகுதியில் இருக்கக்கூடிய லாரிகள் வந்து அங்கே தான் மாட்டிருக்கு. அந்த பகுதியினுடைய தேசிய மாநாட்டு இந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவரை தொடர்பு கொண்டு பேசிய பிறகு அவர் சொன்ன வார்த்தை, லாரி டிரைவர்கள் யாராக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், தொடர்பு கொள்ள சொல்லுங்கள், அவளுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய நான் காத்திருக்கிறேன் சொல்லி சொன்ன பிறகு அடுத்த நாள் அந்த வந்து அனங்கநாத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு தொடர்புடைய வருகின்றார். அவர் தொடர்புடைய வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்கெல்லாம் மருத்துவ உதவியும் உணவு மேற்கொண்ட குளிருக்கு தேவையான டீசல் ஸ்டவ் வந்து ஏன்னா சூடு வந்து வேணுங்கிறதுக்காக லாரியில் இருந்த டீசல் எல்லாம் எடுத்துட்டாங்க. லாரியில் இருக்கக்கூடிய டீசல் தீர்ந்த பிறகு 20 நாட்களாக இருக்கிறதுனால தான் வந்து கஷ்டமே. அந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இராணுவ மருத்துவர் ஒருவர் தலைமையிலே அந்த லாரி டிரைவர்கள் எல்லாம் மருத்துவ உதவியும் உணவுகளும் ஏற்பாடு செய்து எண்ணெய் டீசலும் ஏற்பாடு செய்து கொடுத்து ஒரு வார காலத்திலே அந்த லாரிகளை எல்லாம் ஸ்ரீநகருக்கு கொண்டு வந்து இறக்கி கொடுத்தார்கள். அது மட்டும் இறக்கி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த லாரி டிரைவர் புரோக்கர் ஆஃபீஸ் வந்து ஸ்ரீநகரில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கெல்லாம் யார் என்றான்னு கூட தெரியாது. அவர் எங்களை சந்திப்பதற்காக ஸ்ரீநகரில் இருந்து 3 நபர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள். நான் அப்பொழுது வேளாகவுண்டம்பட்டியிலே நன்றி கூட்டத்தில் இருந்தேன். இங்கே வந்து நான் இல்லைன்னு சொல்லி வேளாகவுண்டம்பட்டியில் இருக்கிறத அறிந்து கொண்டு வேளாகவுண்டம்பட்டிக்கே நேரில் வந்தாங்க. வந்து சொல்லும் பொழுது அந்த முஸ்லீமில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் இருக்கிறவர்களுக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை, ஆனால் இங்கே ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரி குளுக்கோஸ் போட்டு என்னுடைய சகோதரை காப்பாற்ற வேண்டும் சொல்ல சொன்ன வார்த்தை அடுத்த நாளே அவர்களுக்கு வந்து அந்த உதவி கிடைக்குது என்றால் இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய ஒரு வந்து ரத்த உணர்வு மட்டும்தான் காப்பாற்று, வேற யாரும் காப்பாற்ற முடியாது. அதன் பிறகு நான் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது அந்த உறுப்பினரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று பார்த்தா எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கார். அப்போதான் எனக்கு அவருக்கு அறிமுகமாகுது, ஏன்னா நம்ம வந்து புதுசு எல்லாத்தையும் அந்த 543 பேர்த்தையும் நம்ம வந்து ஞாபகப்படுத்தியோ அறிமுகப்படுத்தியெல்லாம் பண்ண முடியாது, எந்த தொகுதி என்னன்னு தெரியாது, எனக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கிறார். அப்படிப்பட்ட உறவுகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நாம் அந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றி இருக்கின்றோம். அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தை மட்டும் சார்ந்தவர்கள் இல்லை,
பல மாவட்டங்களை சார்ந்தவர்கள். இதையெல்லாம் உணர்வுபூர்வமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஜாதி மதம் அற்பாற்பட்டு, எந்த தொகுதியின் அற்பாற்பட்டு, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, உதவிகளை என்னிடம் கேளுங்கள், என்னால் முடிந்த உதவி செய்கின்றேன் என்று சொல்லிட்டு இருக்கேன். அவர்களிருந்து அவர்கள் மீண்டும் நடந்த விஷயத்தை, அதுவும் சொல்ல போனா மங்களபுரத்தில் இருந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு 10 நாட்களுக்கு முன்னால், 10-12 நாள் இருக்கும், என்னுடைய தந்தை இறந்து நான் என்னுடைய வீட்டிலே நான் வந்து எங்களுக்கு வருத்த துக்கத்தில் இருக்கும் பொழுது கூட அவர் கூப்பிடுகின்றார். என்னுடைய சகோதரர் மருத்துவமனையிலே, சேலம் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படாமல் வெளியிலே 3 மணி நேரமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். என்னுடைய சகோதரரை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பிறகு உடனடியாக கார்த்தி தொடர்பு கொண்டு, நீ வந்து உடனடியாக அந்த டாக்டர் டீன் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த மருத்துவமனையில் உடனடியாக சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, உடனடியாக அந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு அடுத்த நாள் காலையிலே குணமடைந்து அவரை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவர் கூப்பிட்டு சொல்கிறார், நான் அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் நான் பல முறை என்னுடைய பிஏட்ட பேசுகிறேன், ஏன்னா இது என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை. மருத்துவ உதவி எந்த சூழ்நிலை இருக்கிறது, அவர் சரியாயிட்டாரா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா இன்னைக்கு காலையில் டிச்சார்ஜ் ஆகிறாருன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷம். அதன் பிறகு அவர் கூப்பிட்டு சொல்கிறார், சார் நீங்கள் பண்ணினதுனால எங்களுக்கு சந்தோஷம், டிச்சார்ஜ் ஆகிட்டான்னு சொல்லி. இதுதான் மருத்துவ உதவிங்கிறது வந்து ஒரு சரியான காலகட்டத்தில் மருத்துவ உதவி செய்யணும். நான் வந்து அதே காலகட்டத்தில் இங்கிருந்து நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது ஆட்டாம்பட்டி பிரிவு ரோடு, அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து இங்கே ராசிபுரம் வருகிறார், கடைசியை வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு 20 நாள் ஆர்க்கலாம். இந்த ராசிபுரத்தில் அவர் முதலமைச்சர் வருகிறார், இங்கே இருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வராருங்கிறதுக்காக 108 கொண்டு போய் ஆட்டையம்பட்டி இதில் ஆண்டலூர் கேட்டு நிறுத்திட்டாங்க. நான் இங்கேருந்து வீட்டுக்கு செல்லும்போது ஆட்டையம்பட்டி ரோட்டில் 1 நிமிடத்துக்கு முன்னால் விபத்து, பஸ்ஸில் 2-4 டயர்களுக்கு இடையில் அந்த அம்மா கிடக்குது. 108 ஃபோன் பண்ணால் 108 இல்லை, சரி நம்ம ரோட்டரியிலேருந்து வந்துன்னா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதுவும் இல்லை. கடைசியாக என்னுடைய காரில் நானே கூட்டிகிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்தன பிறகு நான் அங்கே கேட்குறேன், எங்கெங்கே ஆம்புலன்ஸ் போச்சு 108 சொல்லும் பொழுது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எம்எஸ் சொல்கிறாங்க, சார் வந்து 108 சிஎம் ப்ரோக்ராமுக்கு தான் போச்சுன்னு. நான் அந்த பழைய பஸ்ஸன் ரவுண்ட் அண்ணாட்ட போகும்போது சிஎம் வந்து அப்போ தான் கார் வந்து கிராஸ் ஆகுது, எனக்கு இருந்த வேகம் சிஎம் காரை மறிக்கணும்னு சொல்லி தான் மறுத்து நிறுத்தி, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான உங்களுக்கு தேவையான்னு சொல்லி கேட்கணும், அதுக்காக நிறுத்தி நினைச்சேன். ஆனால் அந்த அம்மா ஹெட் இன்ஜுரி, நேராக வண்டி ஹாஸ்பிட்டல் விட்டு மருத்துவமனையில் கேட்கும் பொழுது அந்த வண்டி வந்து முதலமைச்சருடைய ப்ரோக்ராமுக்கு வந்து எடுத்து போய் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஜேடிக்கு ஃபோன் பண்ணி பேசி, உங்களுக்கு யார் வந்து 108 வந்து முதலமைச்சருடைய அரசியல் பிரச்சாரத்துக்கு எடுக்க சொன்னான்னு சொல்லி கேளும்போது, சென்னையில் இருந்துக்கு எங்களுக்கு உத்தரவு வந்துன்னு, வாய்மொழி உத்தரவா இல்லை உங்களுக்கு லெட்டர் வந்தான்னு கேட்டு வாய்மொழி உத்தரவு, நாங்கள் சரி நான் லெட்டர் அனுப்புகிறேன், நான் மெயில் அனுப்புகிறேன், அந்த மெயிலுக்கு நீங்கள் ரிட்டனில் பதில் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எப்படி கொடுக்க முடியும். அது சம்மந்தமாக நான் வந்து முதலமைச்சருடைய பிஏக்கு அப்பயே தொடர்பு கொண்டு, இது வந்து அவ்வளோ சரியாக இல்லை, இனி இருக்கக்கூடிய தமிழகத்தில் நீங்கள் வந்து இன்னும் 5 மாதங்கள் நீங்கள் அரசியல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழல் இருக்குது, அந்த 5 மாதங்களுக்காக பல உயிர்களை இழக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி, இனி இது மாதிரி செய்யக்கூடாது, அவருக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லி பிஏட்டை கூப்பிட்டு சொல்கிறேன். இப்படி தான் மருத்துவ உதவி போயிட்டுருக்கு. அதே போல் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதியிலே பல உயிர்களை பழி வாங்கி கொண்டிருக்கின்ற 2 பாலம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்டாம்பட்டி பெரிய ரோடும் ஏடி சிட்டப்போ பல ஆண்டுகளாக பிரச்சனை, அதன் பிறகு அணைப்பாளையம், நம்மளுடைய தொகுதியிலே காக்காப்பாளையம், இது என்ன 4 பாலங்கள் அரசு கட்டி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிலே தொடர்ந்து அதற்கான சென்சஸ் அதில் நிறைய ரிப்போர்ட் கேட்பாங்க, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து கொடுத்து 4 பாலங்களில் 3 பாலங்களே டெண்டர் விட்டாச்சு. இப்போ வந்து காக்காப்பாளையம் வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, ஆனால் மத்திய அமைச்சர்களிருந்தே நமக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள், நாம் இது சம்மந்தமாக கொடுத்த உடனே பல முன்னால் இருக்கிற பாராமுறை நான் தான் கொண்டுகிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. சரி நான் கொடுத்ததுக்கு ஆதாரத்துடன் நான் வந்து லெட்டர் வச்சுருக்கேன், ஆதாரத்துடன் அவர்கள் வந்து எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், அதற்கு தொடர்பு நான் எத்தனை முறை எது கொடுக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி ஆதாரத்துடன் கொடுத்த பிறகு அவர் வந்து எம்பியை வந்து அமைதியானார், பழைய எம்பி
ஆனா முதலமைச்சர் நாமக்கல் வரும்பொழுது இந்த மூன்று பாலங்களையும் அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வந்து சொல்லி ஒரு முதலமைச்சர் ஒரு கேவலமான ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, சரி நான் கேட்கிறேன், நீங்க வந்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் கடிதமாக உங்களுடைய எழுத்துப்பூர்வமாக ஏதாவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நான் வாங்கி வந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல வாங்கிட்டு வந்த சேலம் ஸ்டீல் பிளான்ல இருந்து வாங்கிட்டு 44 லட்சம் ரூபாய்க்கு இளங்கடைச்சாலையில ஒரு உயர்மட்ட தண்ணீர் தொட்டி வந்து கட்டுறதுக்கு 44 லட்சம் வாங்கிட்டு வந்தேன். பூமி பூஜை போறதுக்குள்ளே சேலத்தில் வந்து பூமி பூஜை போட்டு போயிட்டார் சிஎம். என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சியா இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலே அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அனைத்து தொலைக்காட்சியும் அதற்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நாம் செய்து கொண்டிருந்தால் கூட அது அவர்கள் செய்ததாக கொண்டிருக்கிறார்கள். பல திட்டங்களை 5 ஆண்டு காலம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து செயல்படுத்த முடியாது. 1 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றிருக்கேன். 1 வருஷத்தில் நான் நிறைவேற்றியது 5 வருடங்களை கூட யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஆதாரத்தோடு இருக்கு, அதை வெளியிட்டு இருக்கோம். அப்படி நம்ம வந்து நம்முடைய பயணங்கள் போயிட்டு இருக்கு. நேற்று இரவு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பொத்தனூர் வேலூர் பொத்தனூர்ல இருந்து ஒருத்தருக்கு போன் பண்றார். அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். பாருங்க, நீங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை எப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்று நான் சொல்றேன். இது நேற்று இரவு அவர் போனை தொடர்பு கொண்டு எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பசங்க 4-5 ஆண்டுகளாக யாரும் கல்லூரிக்கே செல்லவில்லை, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மேல படித்த மாணவர்களே இல்லை என்று சொல்லி வைக்கப்படுகின்றார். அண்ணா, உங்கள் ஒருவராறு தான் இன்று நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையிலே இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு எதுக்காக சொல்றார்? எங்க பசங்கள்லாம் இரவு நேரத்தில் மனங்களை திருடி பகல் நேரத்தில் தண்ணீர் அடித்துக் கொண்டு ஊரை சுற்றுகிறார்கள். எனக்கு வந்து உண்மையிலே அந்த காவிரி கரையோரங்களில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள் ஆண்கள் பெண்கள் பல பேர் எனக்கு இன்ஃபார்மலாக இருக்காங்க சொன்னால் இன்ஃபார்மலாக இருந்து தகவல் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் நைட்டு கூட 2 வண்டி பிடிச்சிருக்காங்க. இதே போல அரசு அதிகாரிகளும் சிலர் அந்த தவறான சூழ்நிலைக்கு கொலை போய் பல உயிர்களை மாய்க்கக்கூடிய வகையிலே சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு வந்து அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். அது சொல்ல போனா தவறான சூழ்நிலையிலே இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவளை எல்லாம் எழுத்து நீங்க நிக்கிறோம்னு சொன்னால் நம்மளுடைய கை சுத்தம் என்ற ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் ஆளுங்கட்சி எழுத்து நிக்கிறேன். நான் எந்த இடத்திலேயாவது ஒரு பைசாவுக்காவது கை ஏந்தி நின்றுதானே இன்னைக்கு வந்து நம்மளுடைய அதிகாரமெல்லாம் செல்லுபடி ஆகாது. இன்று நம்மளுடைய கட்சி வளர்த்தி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை மட்டுமல்ல, என்றுமே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வெற்றி பெற்று சட்டமன்ற பாராளுமன்ற செல்லக்கூடிய அத்தனை பேரும் என்னை போலவே பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க நாமளை எல்லாம் தீர்ணிச்ச நம்முடைய வாரிசுகள் மட்டுமல்ல, கோவைச்செலியின் அவர்களால் வளர்க்கப்பட்ட சொந்தங்கள், மறைந்த அமரர் கோவைச்செலியின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்து வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்று அவர்களுடைய 2 புதல்வர்களும் இன்று மற்றவர்களிடம் கையேந்தக்கூடிய வகையிலே வேலையிலே தனிப்பட்ட முறையில் வேலையில இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அவர் போட்ட உண்மையான அந்த உண்மைக்கு மட்டும்தான். அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரா இருந்திருக்கலாம். 4 முதலமைச்சர்களுக்கெல்லாம் அவர் வந்து முதலாளி என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்தவர். இன்று 2 மகன்களும் தனியார் நிறுவனத்தில் இன்று வேலையில் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் அந்த நாணயத்துடன் இருந்து தன்னுடைய சொத்தையே அர்ப்பணிச்சிட்டாங்க, அந்த குடும்பமே அர்ப்பணிச்சிட்டாங்க. 8 ஆண்டு காலமானாலும் இந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு அந்த குடும்பத்திற்கு கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, ஒரு சாதாரண எந்த விஷயத்துக்கு கூட ஒரு எப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இடத்துல வந்து போன் நம்பர் கொடுத்துருக்க நோட்டீஸ் அடி கொடுத்துருக்கோம். அந்த போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்ததுனால எந்த வேலையெல்லாம் அவங்க செய்து கொடுத்தாங்க அதையெல்லாம் சொல்லிக்காம செய்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி இப்ப வந்து கல்லூரி எல்லாம் மூடப்பட்டு கல்லூரி வைத்திருக்கிறாங்க.
எந்த மாநிலமாக இருந்தாலும்
எந்த பகுதி மக்களுக்காக இருந்தால் செய்யக்கூடிய சக்தி நமக்கு இருக்கிறது. அது நல்ல வகையிலே கட்டுப்பாட செயல்படுத்துவோம். இந்த குமராடு மக்கள் தேசிய கட்சி வரையறுக்கின்ற தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே எத்தனை தொகுதிகள் பொதுச்சாளர் வாங்கியிருந்தாலும் அத்தனை தொகுதிகள் மட்டும் வெற்றி பெறுவது மட்டும் குறிக்கோள் அல்ல. கொங்குமரத்தில் 72 தொகுதி இருக்கிறது. 72 சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்று கொங்கு மண்டலத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இல்லாமல் யாரும் மாற்றி அமைக்க முடியாது. மட்டுமல்ல, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டோடு அழைக்கப்பட வேண்டும், கூட்டோடு அழைக்கப்பட வேண்டும். மாற்றம் ஒன்று இந்த தமிழகத்தில் ஒரு வாழ்வு ஒரு பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு சிந்து துடைப்பதாக அம்மா வரப்போறாங்க சொல்லி அம்மா வருவாங்க. அதுல எந்த மாற்றமா அவ்வளவு அதுல எந்த மாற்றம் இல்லை. அது அவங்க குடும்ப பிரச்சனை. அண்ணா திமுக அதிமுக பிஜேபி அது குடும்ப பிரச்சனை. ஏன்னா என்னங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு முடியும்